ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கே சினிமா கிளப். இன்னைக்கு நம்ம வந்து பரம்பொருள் மூவியோட ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அமிதாஷ், இவர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு வேலையில்லா பட்டதாரி படத்தில் வந்துட்டு வில்லனா நடிச்சிருப்பாரு நம்ம தனுஷ்க்கு. ஸோ அவர் தான் இந்த படத்தோட ஒரு மெயின் லீட். ஸோ அவரை தொடர்ந்து வந்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வந்து இந்த படத்தில் ஒரு லீட் ரோலா பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரான்றவங்க வந்து இந்த படத்தோட ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. நம்ம பாலாஜி சக்திவேல் டைரக்டரும் வந்து இந்த படத்தில் ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணிருக்காரு. சோ இந்த படத்துல ஒரு ஒன் லைன் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிங்க பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு சிலை கடத்தல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுட்டு எடுத்திருக்காங்க. சோ நம்ம சரத்குமார் வந்து ஒரு போலீஸ் காப்பா வந்துட்டு இந்த படத்துல வந்து பிளே பண்ணிருக்காரு. ஹீரோ வந்துட்டு இது ஒரு திஃப்ட் பண்ற மாதிரி வந்துட்டு திருடுற மாதிரி ஒரு இதுவா ஒரு ரோல் மாதிரி காட்டியிருக்காங்க. சோ நம்ம சரத்குமார் வந்து ஒரு இன்சிடென்ட்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திருடின சிலையை வந்துட்டு எப்படி வந்து வேற ஒருத்தருக்கு வந்துட்டு கை மாத்துறாங்க அப்படின்னு எல்லாத்துலயுமே வந்து அவர் கொடுக்கப்பட்ட அந்த போலீஸ் கேரக்டர் வந்து அவர் செம்மையா வந்து பண்ணியிருப்பாரு. இன்ஃபேக்ட் நம்ம சென்னையில் ஒரு நாள் வந்து ஒரு கமிஷனரா பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு படத்துலயுமே வந்துட்டு அவர் ஒரு என்ன போலீஸ் ரோல் பண்ணாலுமே வந்துட்டு அந்த ரோலுக்கு ஏத்த ஒரு இது வந்துட்டு அவர் வந்து படத்துல வந்து அவர் காட்டிடுவார். அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த அளவுக்கு வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. ஸோ அவரை தொடர்ந்து வந்து படத்தோட ஹீரோ, இதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து நம்ம வேலையில பட்டதாரியில வந்துட்டு ஒரு வில்லனா ஒரு எப்படி சொல்றது கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பையனா எப்படி அதுல சூப்பரா நீட்டா பண்ணிருப்பார்ல, அந்த மாதிரி இந்த படத்துல வந்துட்டு அவர் கொடுக்கப்பட்ட ரோல் அவர் நல்லாவே பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்சம் வந்து அவர் ஹீரோயிசமா இன்னும் நல்லாவே வந்து அவருக்கு ஸ்கோப் இருக்கு. பட் ஆனா இந்த படத்துல அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் காட்டல. சோ அவர் கொடுக்கப்பட்ட ரோல் அவர் நீட்டாவே பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் காஷ்மீரான்றவங்க வந்து ஹீரோயினா பண்ணிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு படத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரோல் ஆக்சுவலாக. பட் ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இதுவாகவே இருந்தால் கூட படத்தில் வந்துட்டு இன்னும் ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து கைண்ட் ஆஃப் ஸ்மக்லிங் இந்த மாதிரி வந்து சிலை கடத்தல் இந்த மாதிரி ஐடல் அப்டப்ஷன் ஒரு கான்செப்ட் வந்துட்டாலே டிஃப்ரெண்டான ஒரு இதுவும் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே கொடுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து படத்தில் வந்துட்டு இவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும் கதைக்குள்ள கொண்டு போறதுக்கு. பட் ஆனா செகண்ட் ஆஃப் வந்துட்டு இவங்க வச்சிருக்கிற அந்த சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளைமேக்ஸ் டுவர்ஸ் கிளைமேக்ஸ் இவங்க ரிவீல் பண்ற இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா இந்த டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருந்தது. அதுவே இந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா அமைஞ்சது. ஸோ இன்னொரு ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் பாட்டெல்லாம் வந்து பெருசா கனெக்ட் ஆகலனா கூட அவரோட பிஜிஎம் வந்து இந்த படத்துல வந்துட்டு சூப்பராகவே போட்டிருக்காரு. ஒரு த்ரில்லர் மூவிக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து அவர் பயங்கரமா வந்து ஸ்கோர் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். அவர் பிஜிஎம் கிங்ன்றது வந்துட்டு அகைன் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருந்தாலுமே படத்துல வந்துட்டு நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல வந்துட்டு அங்கங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்பவே ஸ்லோவா போகுதுங்க. நிறைய இடத்துல லாஜிக் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு மிஸ் ஆகுது. இவங்க வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா வந்து நீட்டா ஜஸ்டிஃபை பண்ணிருக்கலாம். சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்னதான் நெகட்டிவ் இருந்தாலுமே ஓவராலா ஒரு மூவியா பார்க்கும் போது வந்து இது ஒரு டீசென்டான ஒரு மூவி, ஒரு கிரைம் ஒரு த்ரில்லருக்கான எல்லா ஒரு இதுவுமே வந்துட்டு இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா இது நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அடல் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டீங்களா, படத்துல பெருசா எந்த ஒரு இதுவுமே இல்ல. நீங்க ஃபேமிலியோட கூட போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படம் ஒரு வர்த் டு வாட்ச் தான் இருக்கும் வந்து என்னோட சஜஷன். சோ இந்த படத்துக்கு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து சரத்குமார் சார் நடிச்ச போர்த்தொழில் படம் பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. சோ அது வேற கதை, இது வேற கதை. சோ அந்த ஒரு இதுல வந்துட்டு இந்த படம் வந்துட்டு நீங்க வேற ஒரு மைண்ட் செட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த படம் வந்துட்டு டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்க. சோ இந்த படத்துக்கு வந்துட்டு கே சினிமா கிளப் கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5க்கு வந்து 3.5 கொடுப்பேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூ உடன் சந்திக்கும் வரேன். Until then, bye from கே சினிமா கிளப்.